அதிசார குரு பயிற்சி 2020. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் அதிசார குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிசாரம் ஒரு கிரகத்தின் சாதாரண நகர்வை விட அதிவேகமாக நகர்வதற்கு அதிசாரம் என்று பெயர். இயல்பை விட குறைவான வேகத்தில் நகர்வதற்கு வக்ரம் என்று பெயர். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு சஞ்சரிப்பது வழக்கம். ஆனால் அதனிடையே குருவின் வேகம் அதிகரித்தது, அதற்கு முன்னுள்ள ராசிக்கு செல்வது, தற்போது தனுசு ராசியில் உள்ள குரு மகர ராசிக்கு செல்வது அதிசார குரு பெயர்ச்சி என்று கூறப்படுகிறது. குரு பகவான் கடந்த ஆண்டு 2019 நவம்பர் 4 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியானார். இவர் மார்ச் 29 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்ல உள்ளார். இங்கு குரு பகவான் 92 இருப்பார். அதாவது ஜூன் 29 வரை மகரத்தில் வாசிப்பார். அதன் பின்னர் மே 14 ஜூன் 29 வரை குரு வக்ரகதி அடைந்து மீண்டும் தன் இயல்பான நிலைக்கு திரும்ப வேகத்தை குறைத்து தனுசு ராசி அடைவார். திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். உலகமே பெரும் பிரச்சனையில் சிக்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் குருவின் இந்த அதிசார பயிற்சி ஜோதிட ரீதியாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களில் குரு பூரணமான சுப கிரகமாவார். மற்ற கிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப பலன்களை தருவார்கள். ஆனால் குருவோ தான் இருக்கும் இடத்துக்கு உரிய பலன்களை விடவும் தான் பார்க்கும் இடத்துக்கு உரிய பலன்களை அதிகமாக தருவார். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 29 விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடாகிய தனுசு ராசிக்கு பிரவேசித்த குரு பகவான் தற்போது 28/3/2020 முதல் 6/7/2020 வரை மகர ராசியில் அதிசாரமாகியும் வக்ரமாகியும் சஞ்சரிக்கவுள்ளார். குருவின் நற்பார்வை பெற்று உலகம் மீண்டும் இயல்புக்கு திரும்பும் காலகட்டமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் ரிஷபம், கடகம், கன்னி ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். இதன் அடிப்படையில் பலன்கள் உள்ளன. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மைகள். தற்போது தனுசு ராசியில் இருக்கும் குரு தனது பொன்னான பார்வையால் மேஷம், மிதுனம், சிம்மம் ராசிகளை பார்க்கிறார். குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு செல்கிறார். அங்கிருந்து குரு பகவான் ரிஷபம், கடகம், கன்னி ராசிகளின் மீது பார்வையை வீசப்போகிறார். குருவின் சஞ்சாரம் பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலனடைய போகும் ராசிகள் என்று பார்க்கலாம். குருவிற்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளால் அந்த ராசிகள் சிறப்பான பலன்களை அடைவதோடு ஒவ்வொரு ராசிக்கும் அமையும் வீடுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். குருவின் பார்வையால் சிலருக்கு ஆரோக்கியம் கூடும், ஆயுள் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும், பணவரவும் அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் மகரம் ராசியிலிருந்து 5 பார்வையாக ரிஷபம் ராசியையும், 7 பார்வையாக கடகம் ராசியையும், 9 பார்வையாக கன்னி ராசியையும் பார்க்கிறார். அதிசார குரு பெயர்ச்சி மற்றும் குருவின் பார்வையால் 100 பலனடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம். கடகராசி நேர்களே, ஏற்கனவே சனியோட பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறது. அதிசார குரு பெயர்ச்சியினால் 7 பார்வையாக குரு உங்க ராசியை பார்க்கிறார். குரு 7 வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமானது. திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். திருமணம் நடைபெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும். காதல் திருமணங்கள் நடைபெறும். குரு உங்க ராசியையும் 3 வீடு மற்றும் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குரு பார்வையால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் கூடும். எதையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு முடிப்பீர்கள். செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6 இடத்திலிருந்து சிற்சில விஷயங்கள் சிரமங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக 7 வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்படுவது மிகவும் சிறப்பானது. மேலும் அவர் தன்னுடைய 5 பார்வையால் லாபஸ்தானத்தையும், 9 பார்வையால் தைரியஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும்.
துணிச்சலுடன் விவேகத்துடனும் செயல்படுவீர்கள். பெற்றோருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். அவர்கள் மூலம் உங்கள் முயற்சிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றல் பளிச்சிடும். தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடி நிறைவேறும். புதிய நண்பர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை மிகுந்த பொறுமையுடன் இருக்க வேண்டிய காலம். பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்தபடி கிடைத்தாலும் பணியாளர்களால் சில பிரச்சனைகளும் வீண் செலவுகளும் ஏற்படும். குருவின் ஏழாம் பார்வையாக கடக ராசி மீது விழுவதால், அதாவது தாயார் சுக ஸ்தானத்தில் பார்ப்பதால் தாயின் உடல்நிலை சீரடையும். சுக போகங்கள் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். இந்த அதிசார குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமானதாக அமையப்போகிறது. சந்திரனின் ஆதிக்கத்தில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு குரு உச்சமடைகிறார். திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். எடுத்த காரியங்கள் வெற்றியில் முடியும். உடல் ஆரோக்கியம் சீராகும். எந்த ஒரு செயல்பாட்டிலும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்படுவீர்கள். கையில் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் பின்வாங்க மாட்டீர்கள். தொழில் லாபத்தோடு செல்லும். குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறார். ஜோதிடத்தில் குரு இருந்த இடத்தை கெடுப்பார், சனி பார்த்த இடத்தை கெடுப்பார் என்ற விதி உண்டு. அதன்படி ஆறில் அமர்ந்த குரு ஆறாம் இட செயல்களான நோய், எதிரிகள், கடன், வட்டி, கழகம், சண்டை, தண்டனை இவற்றையெல்லாம் விளக்குவார் என்று சொல்லலாம். இன்னொரு விதத்தில் கேது எனும் பாவர் ஆறாம் இடம் எனும் மறைவு ஸ்தானத்தில் மறைந்ததால் அவ்விட கெடு பலன்களும் மறைந்துவிடும். கடன் வட்டி பிரச்சனை மறையும். எதிரிகள் விலகுவர். உங்களை வெறுத்தவர்கள் வேறிடம் செல்வர். பணிபுரியும் இடங்களில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் உங்கள் பார்வையிலிருந்தே மறைந்து விடுவர். உங்களுக்கு பெருத்த நிம்மதி ஏற்படும். குரு ஒன்பதாம் அதிபதியுமாக இருப்பதால் மாத சம்பளத்தார் யோகம் கிடைக்க பெறுவர். உங்கள் சேவை மதிக்கப்படும். சிலர் சிறைச்சாலையில் இருந்தால் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் வாய்ப்புண்டு. சில வியாபாரிகள் இன்னதென்று தெரியாத துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பர். அது இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் எதிர்பாராத விதத்தில் உங்களை அறியாமலேயே நீங்கிவிடும். உங்கள் வீட்டில் நடக்கவிருந்த திருட்டு தடுக்கப்படும். அல்லது திருட்டு போன பொருட்கள் குரு பெயர்ச்சி காலத்தில் பாதியாவது திரும்ப கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் திருமண தடை நீங்கி திருமணம் நிச்சயம் நடைபெறும். வாழ்க்கை துணையின் நோய் மற்றும் வட்டி குறையும். வியாபார எதிரிகள் நீங்குவர். இதுவரை உங்களை பார்த்தாலே முகம் சுளித்தவர்கள் விருப்பமுடன் பேசுவர். பங்குதாரர்களின் தவறான புரிதல்கள் சரியாகும். கணவன் மனைவி பிணக்கு தீரும். தொழில் ஏறுமுகமாக வளர்ச்சியாக இருக்கும் காலத்தில் புகழ் கௌரவமும் தானாக தேடி ஓடி வரும். சிலர் எதிர் வீட்டை விலைக்கு வாங்குவர். சிலருக்கு பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சிலரின் பிள்ளைகள் தொழில் ஆரம்பிப்பர். அல்லது அவர்களுக்கு வேலை கிடைக்கும். சில கடகராசிக்காரர்களுக்கு அரசி பதவி கிடைக்கும். சிலருக்கு அரசியலில் பதவி கிடைத்து கௌரவம் பெறுவர். உங்களின் பத்தாம் வீடு செவ்வாயின் வீடு. எனவே கடகராசி மருத்துவர்கள், வேளாண் பெருமக்கள், பூமி, கட்டடம், செங்கல், நெருப்பு, ஆயுதம், யூனிஃபார்ம் அண்ட் சர்வீஸ், வனவேலை, அசைவ உணவு, இரத்த பரிசோதனை, தாமிரம் போன்ற இன தொழில் வேலையுடையோர் மிக ஏற்றம் காண்வர். இந்த காலகட்டத்தை தொழில் புரிவோர் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பூமி தொழிலிலும் பங்கு வர்த்தகமும் சூடுபிடிக்கும். செலவுகளும் அலைச்சல்களும் ஒரு கட்டுக்குள் வரும். செலவுகள் தூக்க நிலை கட்டுப்படும். புதிய கட்டில் மெத்தை வாங்குவீர்கள். சிலர் பிள்ளைகளின் கல்வி வேலை சம்பந்தமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். சிலர் தங்களின் வேலை விஷயமாக பதவி உயர்வுக்காக சம்திங் எனும் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். சிலர் வெளிநாடு செல்லலாம். சேவை விஷயமாக செலவு செய்யக்கூடும். குலதெய்வ கோவிலுக்கு நன்கொடை அல்லது பிரார்த்தனை என செலவு செய்வீர்கள். குரு பார்வை கடகராசியினருக்கு சுப செலவுகளை தரும். வாக்கின் மேன்மையும் வசீகரமும் அதிகரிக்கும். கடகராசி குழந்தைகள் பள்ளியின் பேச்சு போட்டியில் பரிசு பெறுவர். கடகராசியினரின் தந்தைக்கு நல்ல வேலை கிடைக்க பெறுவதால் பணம் நன்கு புரளும். குடும்பத்தில் அதிர்ஷ்டம் உண்டு. கடகராசியினரின் பேச்சு வன்மை குடும்பத்தின் குழப்பங்களை போக்கும். சிலர் அசையும் சொத்துக்களான வாகனம், பசு, நாய் மற்றும் சேமிப்பு பத்திரம் வாங்குவீர்கள். முக்கியமாக கடகராசியினருக்கு நல்ல சத்தான ருசியான சாப்பாடு கிடைக்கும். சிலர் நகைகள் வாங்குவீர்கள். சிலர் சங்கீதம் கற்றுக்கொள்வீர்கள்.
உங்களது அனைத்து கெட்டவையும் உங்களை விட்டு ஓடோடிவிடும். சிலர் சித்தர் சமாதிகளுக்கும் கோவில்களுக்கும் சென்று உழவார பணி மேற்கொள்வார்கள். சிலர் சந்நியாசிகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் ஞானிகளுக்கும் உதவுவர். இவர்களெல்லாம் கேதுவின் காரகர்கள். இக்காலகட்டம் சற்று ஆன்மீக செயல்கள் நிறைந்ததாக, நோய் மறைந்ததாக இருக்கும். சில அரசியல்வாதிகள், அதிலும் பெண் அரசியல்வாதிகள், தாங்கள் கடன் வாங்கியும் அல்லது வீட்டை அடமானம் வைத்தும் அல்லது இவ்வளவு நாள் தாங்கள் செய்த சேவை கணக்கை முன்னிறுத்தியும் பெரிய பதவியை வாங்கிவிடுவர். சிலரின் மூத்த சகோதரத்துக்கு சற்று உடல்நிலை சுணக்கம் காணும். சிலரது தாயாரின் உடல்நிலை சீராக இராது. வயல் தோட்டமுடையவர்களுக்கு வேலையும் அதிகமாகும், அதற்கேற்றாற்போல் லாபமும் அதிகரிக்கும். எண்ணெய், பெட்ரோல், அழகு சாதனம் விற்பனை செய்வோருக்கும் வேலையும் வெகுமதியும் மிகும். கடக ராசியினரில் நிறைய பேர் ஏரி குளம் தோண்ட புறப்பட்டு விடுவர். சிலர் தங்கள் வீடுகளில் கிணறு போர் போடுவார்கள். அது சம்பந்தமாக கடன் வாங்கவும் நேரும். பள்ளி கல்லூரி சம்பந்தமான தொழில் புரிவோர் நல்ல லாபம், அது சம்பந்தமான வேலைகள் நிறைவேற பெறுவர். உங்களின் சேவை மனப்பான்மை கேலிக்கு உள்ளாகும். தொழில் வேலையில் சக கூட்டாளிகள் இணக்கம் தராமல் சுணக்கம் காட்டுவர். எதிர்ப்பு ஏற்படும். ஆக இந்த காலகட்டம் சற்றே தடுமாற்றம் தரும். பொறுமையாக செயல்பட வேண்டும். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருத்தல் வேண்டும். யாராவது உங்களுக்கு செய்வினை கோளாறு உள்ளது, அந்த தோஷம் போக்குகிறேன், கழிப்பு கழிக்கிறேன் என்று இருப்பிடத்துக்கு வா என்று கூறினால் தயவு செய்து போய்விடாதீர்கள். உங்களுக்கு தீராத துன்பம் ஏற்பட்டுவிடும். இந்த குரு பெயர்ச்சியில் சனி கேது நிறைய நன்மை செய்வார்கள். அதே நேரத்தில் சில தீமைகளும் நடக்க வாய்ப்புண்டு. உங்களை பொறுத்தவரை தோஷம் போக்குவது, ஜோடி சேர்ந்து சீட்டு பிடிப்பது, வட்டிக்கு விடுவது, இவையெல்லாம் வேண்டவே வேண்டாம். முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. கவனம் தேவை. நேயர்களே, உங்கள் ராசிக்கான அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.